நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் 2023 சந்தோஷமாக கழித்து 2024 புது வருஷத்தில் முதலாம் மாதத்தில் அதிகாலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும், ஆமீன், ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்துருக்கிறவங்க ஒவ்வொருவரையும், யூடியூப் மூலம் பார்க்குற ஒவ்வொருவரையும், எம்எம்ஜே மூலமாக மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி தேவன் நம்மோடு கூட கடந்த வருடம் எப்படி இருந்தார், அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரும்படியாய், இந்த ஒரு வருட காலம் கண்ணின்மணிபோல் காத்த தேவன் இன்னும் காக்கும்படியாய் நம் எல்லாரையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஏனென்றால் தாவீது இப்படியாக சொன்னார், என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. நம்முடைய இருதயம் ஆயத்தமாகணும். நம்முடைய இருதயம் ஆயத்தமானாதான் நம்மை பண்படுத்தப்பட்டு விதைகளை விதைக்கும் போது அந்த விதை 1, 30, 60, 100 பலன் தர முடியும், அது துளிர்க்க முடியும். கண்களை மூடுவோம். அப்படியே தேவ சமூகத்தில் என்னை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவர் கரத்தில் கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தையே, அப்போ அருமையான இந்த அதிகாலை நேரத்துக்காகவுமே நன்றியோடு துதிக்கிறோம். வேதம் கற்றுத்தருகிறது, அதிகாலை தேடுகிறனை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவும் அவருடைய சீடரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணீங்க. அது மட்டும் இல்லை, அதிகாலையில் வனாந்திரத்தில் போய் நீங்கள் ஜெபித்தீங்க ஆண்டவரே. இந்த 1 அதிகாலையில் அம்மன் எம்எம்ஜே மூலமாக பிள்ளைகளை சந்தித்து தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை வைக்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். தகப்பனே, நீர் பரிசுத்தர் என்பதை அறிந்திருக்கிறோம். ராஜா, நீர் ஆலோசனை கர்த்தர் என்பதை அறிந்திருக்கிறோம். தகப்பனே, அப்பா, வந்த வழி கோணலாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க உனக்கு முன்னே போய் கோணலானவங்களை செவ்வையாக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, கடந்த ஆண்டு ஒருவேளை அம்மன் அது கோணலாக இருந்திருக்கலாம் ராஜா, அது இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனாலும் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு முன்பாக கடந்து போகிற தேவன், தடைகளை உடைக்கிற தேவன். பாய்ந்த 1 தடைகளை உடைத்து எல்லாவற்றையும் உடைத்து போட்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை வேதனையோடு கூட வந்திருக்கலாம், மனபாரத்தோடு கூட வந்திருக்கலாம், சோர்ந்து போய் இந்த அதிகாலை 1 என்ன வார்த்தை கிடைக்குமோ என்று வார்த்தைக்காக காத்திருக்கலாம். அப்படிப்பட்ட எல்லா உள்ளங்களையும் உங்கள் கரத்தில் தருகிறோம் சுவாமி. ஏன்னா வேதம் சொல்கிறதே, அந்த தாவீது சொல்லும்போது சொன்னார், என் ஆத்மாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவரால் வரும். நீங்கள் என்ன நம்பிட்டு இருக்கீங்களோ அது அவரால் தான் வர முடியும். ஒருவேளை மனுஷன் கொடுக்க முடியாது, இந்த உலகத்தார் கொடுக்க முடியாது, பெற்றோர் பிள்ளைகள் கொடுக்க முடியாது, ஆனால் தேவனால் கொடுக்க முடியும், தேவனால் கொடுக்க முடியும். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, எதை நம்பி வந்தார்களோ ராஜா, இந்த 1 அதிகாலை நேரத்தில் உங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கும்போது உங்கள் பிரசன்னத்தை பிள்ளைகள் உணரட்டும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக தகப்பனே. இன்று கண்ட எய்ப்தியனை நீ வாழ்க்கையில் காணாதபடி, இன்று முதல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய தலையில் சிரசின் மேலே, ஆமே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வைக்கிறோம் ஆண்டவரே. அது இவள் சிரசின் மேல் தங்குவதாக, இவள் குடும்பத்தில் தங்குவதாக, இவளை சுற்றியிருக்கிற மேல் தங்குவதாக என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆமே இந்த நாளில் தொடங்குகிறோம். தொடக்கமும் முதலும் முடிவு நீங்கள் தான்ப்பா, தொடக்கமும் முடிவு நீங்கள் தான்ப்பா. எங்களை சமர்ப்பிக்கிறோம்,
குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு தகப்பனே, எல்லாவற்றையும் மன்னித்து, எல்லாவற்றையும் மன்னித்து நீங்கள் நீதிபரர் ஆண்டவரே, உங்கள் நீதி நிமித்தம் எங்களை நீதிமானாக்கி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் என் தகப்பன் இந்த முதல் நாளிலிருந்து கடந்த 2024 கடைசி வரைக்கும் எங்களுக்கு தரப்போகிறதற்காய் நன்றி அப்பா. எங்களை தாழ்த்தி தருகிறோம். மீதியான நேரம் முழுதும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் எங்களுக்காக மரித்துயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே, ஆமேன், ஆமேன். ஹலெலூயா, ஹலெலூயா. புதிய வருஷத்தின் முதல் நாள், ஒரு புதிய துவக்கத்துக்குள் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கழிந்த வருடத்தை காண செய்த கர்த்தர் புதிய வருடத்தை நம்மை காண வைத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நம்பிக்கையின் தேவனை இப்பொழுது நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். ஹலெலூயா பாடுவோமா? வலது பக்கத்தில்
10,000 இடது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அந்த தீங்கு நமக்கு தொடாதபடி நம்மளை காக்கிறவர் அவருடைய செட்டையின் வழியில அவருடைய உன்னத மறைவில் இந்த வருடம் முழுவதையும் இந்த நாள் முழுவதையும் ஒப்பு கொடுத்து காலையிலே உங்க சமூகத்தில் தார ஆண்டவரே அப்படி என்று சொல்லி இப்போது ஆண்டவர் கரத்தை ஆவிக்குரிய கண்களில் பார்த்து அவர் கரத்தை பிடித்து எதை நினைத்து கழிந்த வருடம் முழுவதும் அழுதீங்க, எதை குறித்து பாரப்பட்டீங்க, எதிர் குறித்து எல்லோரும் பாதுகாவல் இல்லையே, இதை நான் நினைக்கிறபடி இல்லையே என்று எதையெல்லாம் நினைத்தீங்களோ எல்லாவற்றையும் அவர் கரத்தை பிடித்து ஆவிக்குரிய கண்களால் அப்போ உங்க கையை பிடிக்கிறேன், உங்க கையை பிடிக்கிறேன், நீங்க தான் நம்பிக்கையின் தேவன் ஆண்டவரே, நாங்க நம்புகிறதற்கு உரிய தேவன் ஆண்டவரே, எங்க நம்பிக்கையின் அஸ்திபாரம் நீர் ஆண்டவரே, உங்க கையில தார ஆண்டவரே, எல்லாவற்றையும் உங்க கரத்துல தந்துடுற ஆண்டவரே, ஆண்டவரே நாங்க ஒன்னும் சாதிக்க முடியாது, இந்த வருடம் முழுவதும் நீங்க எங்க கூட இருந்து எங்களை சாதிக்க வைக்க போகிறீர் ஆண்டவரே. வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனை விசுவாசிக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், ஏனென்றால் தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிப்பான், சூழ்நிலையை ஜெயிப்பான், சத்துருடைய சதித்திட்டங்களை ஜெயிப்பான். இந்த வருஷம் நமக்கு ஒரு ஜெயத்தின் வருஷம், இந்த புதிய நாள் நமக்கு ஒரு ஜெயத்தின் நாள். இதை கொண்டாடி ஒரு நிமிஷம் கூட ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போமா எல்லாவற்றையும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே, வானமும் பூமியும் படைத்த வருஷத்தின் துவக்கம் முதல் இறுதி வரை உங்க கண்கள் எங்க மேல நோக்கமா இருப்பதாக, உங்க கரம் எங்களை பிடித்து நடத்துவதாக ஆண்டவரே உம்மை துதிக்கிறப்பா. ஆண்டவரே உங்க சித்தம் செய்ய உங்க திட்டத்துக்குள்ள நாங்க காணப்பட எங்க கூட உங்க நீங்க இருங்கப்பா, நீங்க எங்களை நடத்துங்கப்பா, எங்களை கூட நீங்க ஆள் கொண்டு கூட வாங்கப்பா, எங்களுடைய எல்லா பகுதியும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, எல்லாவற்றிலும் நீர் பெருகவும் நாங்க சிறுகவும் வேணும் ஆண்டவரே. எங்களை கொண்டு எங்கள் மூலமாய் உங்க நாமத்துக்கு இன்னும் மகிமை வர பண்ணும். பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்க சாட்சி இந்த வருஷம் முழுவதும் விளங்கும்படியாய் கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் அப்பா ஒருவருக்கே தந்து ஆராதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையிலையும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய முகத்தை பார்த்து ஆண்டுடைய நாமத்தில் ஒரு வார்த்தைக்காக காத்து நிற்கிறோம். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், என்ன சொல்ல போகிறார், அந்த ஏக்கத்தோடு காத்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையில் விழுந்து விடாது. அவருடைய வார்த்தையை நாம் பிடித்துட்டோன்னா இந்த வருடம் முழுவதும் அந்த வார்த்தை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அது ஆவியாக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது, ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது, எந்த மனிதனை பிரகாசிப்பிக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இந்த வேளையில் நாம் மனதை திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார் நிச்சயமாகவே. கர்த்தர் இந்த நாளில் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு தந்து இந்த வருடத்தில் மகிழ்ச்சியாய் நம்மை நடத்த போகிறார். விசுவாசத்தோடு நாம் எதிர்பார்ப்போடு இந்த வேளையில் நாம் காத்திருப்போம். நாம் தெரிந்து கொண்ட இந்த காலை வேளையிலையும் இந்த நாளில் தியானிக்கும்படியாக வாக்குத்தத்த வசனமாக தேவன் தந்த வசனம் ஏதென்றால் ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும்.
பாருங்கள், இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக, கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்தால் அது ஒரு நாளும் விருதாவாய் போகவே செய்யாது. அது தன் காரியம் வாய்க்கும்படிக்கு வந்த அந்த காரியத்தை செய்து விட்டு தான் அது போகும். இந்த காலை வேளையில், இந்த புதிய வருடத்தின் காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு தருகிற இந்த வசனத்தை பாருங்கள், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. பாருங்கள், இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு ஆரம்பத்திலே அப்பொழுது, அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது எதை நாம் செய்ய வேண்டும் என்று அது குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி செய்வோம் என்றால் நிச்சயமாகவே இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அப்படியே ஆகும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இதில் நான்கு காரியங்களை நான் வேகமாக சொல்லி நான் உங்களுக்கு முன்பாக ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக பாருங்கள், விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. விடியற்காலத்தில் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு அழகு, அந்த வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து அந்த நேரத்தில் தான் மெதுவாக அந்த ஒரு வெளிச்சம் உருவாகி அது நல்ல ஒரு வெளிச்சத்துக்குள்ளே வந்துடும். அந்த வெளிச்சம் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட சில பல காரியங்கள்னால நம்முடைய வெளிச்சம், நம்முடைய குறைவுகள் எல்லாம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையை மங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறதா இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலிருந்து அந்தோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, உன்னுடைய சுக உன்னுடைய விடியற்கால வெளுப்பை போல உனக்கு அந்த வெளிச்சம் எழும்ப போகிறது. தேவன், கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன், அவருடைய வெளிச்சத்தின் முகத்தின் வெளிச்சத்தினால நம்முடைய முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன், அந்த தேவன் இந்த காலை வேளையில் இந்த வருடத்தின் முதல் நாளில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வந்து விட்டால், அவருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் உதித்து விட்டால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும், எல்லா ஆவியாத்மா சரீரத்தில் இருக்கிற என்னென்ன குறைபாடுகளோ, எல்லா இருளின் அந்தகார தன்மைகளும் அப்படியே மாறி ஒரு வெளிச்சத்துக்கு நேராக நம்மை ஆண்டவர் நடத்தப் போகிறார். முதலாவதாக அடுத்தது பாருங்க, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. உன்னுடைய சுக வாழ்வு, நான் பார்க்குறோம் யாக்கோபில் உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லப்பட்டிருக்க. நம்முடைய வாழ்வை ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை மனிதன் என்ன செய்வான், நாம் சுகமாக இருப்பது நல்லா வாழ்ந்திருக்கிறது அவனுக்கு பொறாமையாக இருக்கலாம், எரிச்சலார. ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நான் என்னுடைய பிள்ளைகள் சுகமாக வாழ்ந்திருக்கணும், நல்லா செழித்திருக்கணும் அப்படி என்று தான் அவருடைய ஆசை. அவர் அந்த வார்த்தை என்ன சொல்கிறது, உன் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அப்படி என்றால் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிற, உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில், மெதுவாக கிடையாது, சீக்கிரத்தில் துளிர்க்க போகுது. விசுவாசிங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நாம் அப்படியே பிடித்து கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஏரியாவில் அது துளிர்க்காமல் அது அப்படியே நின்று கொண்டிருக்கிற, நான் எவ்வளவோ ஜெபித்து பார்த்தேன் எனக்கு முடியலை, எதுவுமே நடக்கலை என்று எண்ணத்தோடு நாம் இந்த இடத்துல நீங்கள் யாராவது இருப்பீர்களானால், இந்த நாளில் உங்களுடைய ஆண்டுடைய வார்த்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க. சுக வாழ்வு துளிர்த்தது, துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நீதிகள், எத்தனையோ காரியங்கள், நல்ல காரியங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த வாழ்க்கை செழிப்பும் காணலை, எந்த துளித்தலும் காணலை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த நாளில் மகளே, மகனே, உன்னுடைய நீதி, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். நிச்சயமாக அந்த நீதி, நீதி செய்கிற தேவன் உனக்கு முன்னாக சென்ற அந்த நீதியான பாதையில் உன்னுடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ணி உனக்கு வெளிச்சத்தை உருவாக்கி ஆண்டவர் இந்த நாளில் நடத்த போகிறார். நான்காவது பாருங்க, கர்த்தருடைய முக மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆண்டவருடைய மகிமையை பாருங்க, எவ்வளவு பெரிய மகிமை! முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் விளங்கும். இஸ்ரவேலை ஆண்டவர் நடத்தி கொண்டு போன போது அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தினால அவர்களை பாதுகாத்த அந்த மகிமை, மகிமையின் மேகமாக நம்முடைய செயல்களில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளிலும், ஒவ்வொரு காரியங்களிலும் அவருடைய மகிமை நம்மை பின்னால் காத்து கொண்டே வரப்போகிறது. அருமையானவர்களை, இந்த நான்கு ஆசீர்வாதங்களை இந்த முதல் நாளில் கர்த்தர் நமக்கு தந்து இந்த
மாதத்தை முதல் நாள் தொடங்கின நாள் தொட்டு அடுத்து கடைசி இந்த வருடம் முட்டியும் வரைக்கும் இந்த நான்கு காரியங்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில செய்து பெரிய காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். இந்த வார்த்தை ஒன்று பொய் இல்லை, உண்மையில சத்தியம் சத்தியம் சத்தியம். அந்த வார்த்தையை நான் பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே, நீர் இந்த 1ஆம் தேதியில இந்த வார்த்தையை நீங்க தந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தையின் முகாந்திரம் எனக்கு நீங்க செய்யணும், செய்துதான் ஆகணும் என்று நீங்க பிடித்துக் கொள்ளும் போது நிச்சயமாக இந்த வருடத்துல இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். மெதுவாக அல்ல, சீக்கிரத்தில் அறிக்கையிட்டு சொல்லுங்க. உன் நீதி உனக்கு முன்பாக சென்று அப்புறம் அவருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பாருங்க எவ்வளோ ஒரு பாதுகாப்பு பாருங்க. ஒருவேளை நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு யார் எந்த பாதுகாப்பும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை, எனக்கு யாருடைய துணையும் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய வார்த்தை ஒன்று தரையில் விழுந்து போவதில்லை, அவர் சொன்னால் அப்படியே நடக்கும். அந்த வார்த்தையை மட்டும் பிடித்துக் கொள்வோம். இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள், என்ன இருளின் காரியங்கள், என்ன துளிர்க்க முடியாத சூழ்நிலையில ஒருவேளை அது துளிக்கவே வாய்ப்பில்லைன்னு நினைச்சிடுங்க. ஆனா ஆண்டோடைய வார்த்தை சொல்லு, சீக்கிரமா துளிக்கும். ஒருவேளை திருமணம் தடைபட்டு இருக்குதா, வேலை வாய்ப்பு தடைபட்டு காணப்படுகிறதா, பிள்ளை பாக்கியம் தடைபட்டு இருக்கிறதா, சீக்கிரத்துல உங்களுடைய வாழ்க்கை துளிக்க போகுது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை படியே கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆகா, ஆமென், ஆமென், ஆமென். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தை நமக்கு தந்திருக்காங்க, நல்ல வாக்குத்தத்தை. அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு இந்த வருடத்தை நாம் முன்னோக்கி செல்லும் போது நிச்சயமாகவே நம்முடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்தும். நம் எதிர்பார்க்கிற காரியங்கள், நம்முடைய நீதி நமக்கு முன்பாக சென்று நம்மை உயர்த்துகிறதா இருக்கும். ஜெபிப்போம். ஆண்டவரே, சமூகத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்திலே ஆண்டவரே, எங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க போறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மெதுவாக அல்ல, இல்லாவிட்டால் யோசித்து அல்ல, இல்ல பார்த்து அல்ல, ஆண்டவரே சீக்கிரத்திலே, as quick as possible, ஆண்டவரே எங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும் என்று தேவன் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்திலே கர்த்தாவே, அதை போல எங்களுடைய நீதியானது கர்த்தாவே எங்களுக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, ஆண்டவரே அநேக நேரத்திலே எங்களுடைய நீதிகள் மறுக்கப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு அநியாயங்கள் நேர்ந்திருந்தது ஆண்டவரே, ஆனாலும் இந்த வருடத்திலே எங்களுடைய நீதி எங்களுக்கு முன்பாக எங்களை அடையாளம் காட்டுகிறதாக, எங்களுக்கு வெற்றியை தருகிறதாக, எங்களுக்கு முன்னாலே செல்லும் என்று கர்த்தர் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறபடியினாலும் சோதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தில் வல்ல தேவன் ஆண்டவரே, நீர் பொய்யுரையாதவர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் கர்த்தாவே. நீதுள்ள நியாயாதிபதியாய் ராஜாவாய் எங்களுடைய வாழ்விலே கர்த்தர் இருக்க போறபடினாலும் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் கர்த்தாவே, இந்த நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். பர்சனல் லைஃப்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ காரியங்களும் சமூகத்தில் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் என் தேவன் அப்பா, அது சீக்கிரத்திலே ஆண்டவரே, சீக்கிரத்திலே ஆண்டவரை துளிர்த்து ஆண்டவரே, ஆண்டவரே காய்த்தந்து கனி தந்து புஷ்டியும் பசுமையா ஒவ்வொரு காரியங்களும் எங்கள் வாழ்வில் நடக்கத்தக்கதாக ஆண்டவனின் கிருபை செய்ய போறபடினாலும் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்துக்கூடிய நீதி ப்ரமோஷன்ஸ் எங்களுடைய ஆண்டவரே வாழ்விலும், எங்களுடைய ஜாபிலும், ஆண்டவரே எங்களுடைய ஊழியத்திலும் நாங்கள் காணத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். கத்ததாம எங்களுக்கு முன்பாக எங்களுடைய நீதியை பறைசாற்றுகிறாய் செல்லுகிறபடினாலும் சோத்திரிக்கிறோம். இன்னும் ஐக்கத்தாவே இந்த நாட்களிலும் ஆண்டவரே நேபாள நடக்கிற ஆண்டவரே ஊழியங்களையும் கரத்திலே தருகிறோம் அப்பா. எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணபடி ஆண்டவரே அந்த மக்களை கொண்டு அந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறதை எங்கள் கண்களால் காணும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தபடியாலும் சோத்திரிக்கிறோம். இன்னும் எஞ்சி உள்ள ஆண்டவரே டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் எஞ்சி உள்ள ஸ்டேட்ஸ்லயும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அந்த நேபாள மக்களே ஆண்டவரே நேபாளிலே சொல்லத்தக்கதாக
ஆண்டவர் ஆண்டவரே அந்த நாளையும் நாங்கள் காணத்தக்கதாக கிருபை செய்ய போறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே ஹெவன் டிவி உம்முடைய கரத்திலே தருகிறோம். இன்னும் உம்முடைய நாமத்தை சுமந்து செல்லுகிற பெட்டகமாய் இது காணப்பட கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் இதுல இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. தங்களுடைய பணங்களால் தங்களுடைய நேரங்களால் தங்களுடைய ஜெபத்தின் மூலம் இதை தாங்குகிறவர்களையும் கரத்திலே தருகிறோம். அவர்களுக்கும் அதற்கேற்ற பலனை கத்தாவே கர்த்தர் கட்டளையிட போறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இன்று ஆண்டவரே திருமண நாளையும் அப்பா பிறந்த நாளையும் காண்கிற ஒவ்வொருவரையும் கரத்திலே தருகிறோம். அவருடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய நீதி முன்பாக சென்று கத்தாவே ஆண்டவரே அநீதி இழைக்கப்பட்டதான வாழ்வலே ஒரு சுக வாழ்வு துடுத்து ஒரு வெற்றி இந்த வருடத்துல அவர்கள் காணுகிறவர்களாயிருக்க கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்திலே தருகிறோம் இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே அவருடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரங்கள் மறவாதே. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். நேர்களே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூபிலும் காணலாம். ஒருவேளை எனக்கு பார்க்க முடியல, ஃபுல் டைம் உட்கார முடியல, இல்லாட்டா எனக்கு இன்னொரு தடவை கேட்கணும்னு தோணுச்சுன்னா யூடியூப் ஹெவன் டிவி இந்தியா டிஜிட்டலில் போய் பாருங்கள். அதில் இருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கவும் கொடுக்கவும் இன்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீனால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீனால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. பகலில் மன்றாட்டு ஜெபனே ஜெபிக்க இருந்தா